அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து முட்டையின் மருத்துவ குணங்கள். முட்டையில் வந்து வெள்ளக்கரு மஞ்சள் கரு இருக்குது. வெள்ளக்கரு வந்து நல்லது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து முற்றிலுமான புரதச்சத்து உள்ளது. மஞ்சள் கரு வந்து அப்படின்னாவே கொழுப்பு. அந்த கொழுப்பு அதிகமாக சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளங்கள் வரும், கொலஸ்ட்ரால் அதிகமாகும் அப்படின்னு பயந்துக்கிட்டு தொன்று தொட்டு வர்ற காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்கரு மட்டும்தான் வந்து நம்ம சாப்பிடுவோம். மஞ்சள் கரு சிலர் வந்து அவாய்டே பண்ணிடுறாங்க. சிலருக்கு வந்து மஞ்சள் கரு தான் ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவாங்க, ஆனால் அது பிரச்சனையோ அப்படின்னு நினச்சி பயந்துகிட்டு இருப்போம். அதற்குண்டான விரிவான காணொளி தான் இது. இதில் வந்து எப்படி வெள்ளை மஞ்சள் கரு நல்லதா, ஏதாவது தீங்கு விளைவிக்குமா, அப்படி கரெக்டாக சாப்பிட்டா எத்தனை முட்டை ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம், ஒரு ஹையர் லிமிட் ஹையஸ்ட் லிமிட் எவ்வளோ ஒரு நாளைக்கு, அந்த முறை வந்து முட்டையை வந்து பாயில் பண்ணி சாப்பிடுவது நல்லதா, இல்லை வந்து மீ பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடுவது நல்லதா, இல்லை ஆஃப் பாயில் நல்லதா, ஃபுல் பாயில் நல்லதா அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை நம்ம வந்து மருத்துவ குணங்களை 6 விதமாக பிரிக்கலாம். முட்டை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே நல்ல உணவு அப்படின்னு உணவுப் பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்கின் 6 மருத்துவ குணங்களில் முக்கியமான குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுபோக முக்கியமாக தாது பொருட்களில் செலினியம். ஏன்னா அந்த செலினியம் வந்து ஒரு சில உணவு முறைகள் தான் இருக்குது. அது வந்து இது மெயினாக வந்து 22%. இதில் அதிகபட்சமாக நம்ம சாப்பிட்றது ஒரு நாளைக்கு 3 முட்டை சாப்பிட்றோன்னு ஒரு ரிஸ்க் வச்சுருந்தோம்னா 600 mg தான் சாப்பிட போகிறோம். இதே வந்து இது பிரெயினோட ஃபங்க்ஷனுக்கும் வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியம். கொலஸ்ட்ரால் வந்து நார்மலாக 2 gram லிவரில் உற்பத்தி ஆகுது. அதனுடைய அடர்த்தி தன்மையை பெருசு பண்ணி அதை பேட் கொலஸ்ட்ரால குட் கொலஸ்ட்ராலாக மாற்றுகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எக்கு சாப்பிட்டா வெயிட்டே நம்மளுக்கு குறையும். எப்படி கொலஸ்ட்ரால் இருக்குதுங்கிறீங்க, ஹார்ட் ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லிட்டீங்க, ஓகே. எக்கு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வருது, அப்போ எப்படி உடம்பு எடை குறையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டில் எல்லாமே புரதம் தான் இருக்குது. புரதம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நம்மளுக்கு வந்து 6 gram புரதம் இருக்கும் முட்டையில். அதில் வெள்ளைக்கருவில் வந்து ஒரு 3 gram இருக்கும். அதே அளவுக்கு ஈக்குவலாக 3 gram வந்து மஞ்சள் கருள் இருக்குது. ஆனால் மஞ்சள் கருவில் புரதத்தோடு சேர்ந்து, நம்ம மஞ்சள் கருனா கொலஸ்ட்ரால் நினச்சிக்கிறோம், ஆனால் அதில் புரதம் இருக்குது, அதோடு சேர்ந்து கொலஸ்ட்ரால் இருக்குது. முக்கியமான தாது பொருட்களான விட்டமின்ஸ், மினரல்கள், அதுபோக சில முக்கியமான நரம்பு சம்பந்தமான பொருட்களும், சில முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இதில் வந்து இருக்குது. இதில் மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக அது இருக்குது. அதை பற்றி இது விரிவாக நான் சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையில் மெயினாக அந்த கொலஸ்ட்ராலை பற்றி, கொலஸ்ட்ராலுக்காக பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறக்காக இந்த பதிவு தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை நம்ம வந்து மருத்துவ குணங்களை 6 விதமாக பிரிக்கலாம். அந்த 6 விதங்களில் வந்து இதை வந்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா முட்டை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே நல்ல உணவு அப்படின்னு உணவுப் பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் நான்வெஜ் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உணவு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக், மீன். இது ரெண்டுமே வந்து ரெஃபரன்ஸ் ப்ரோட்டீன் நம்ம சொல்கிறோம். இதில் இருக்கிற புரதம் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லா அமினோ ஆசிட்களும், அந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட் நம்ம சொல்கிறோம், அதை பற்றி விரிவாக நான் சொல்கிறேன். இது வந்து நேச்சுரல் மல்டி விட்டமின் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதில் எல்லா விட்டமின்ஸ் இருக்குது. ஏ, பி, டிஇ எல்லா விட்டமின் இருக்குது. கே விட்டமினை தவிர அனைத்து விட்டமின் இருக்குது. அதுலேயும் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். எக்கின் 6 மருத்துவ குணங்களில் முக்கியமான குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விட்டமின்ஸ், மினரல். விட்டமின்ஸ் மினரல்ஸ்னால் விட்டமின் சத்தில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஏ விட்டமின், அது வந்து கண்ணுக்கு நல்லது. அதே விட்டமின் வந்து கேரட்லேயும் இருக்குது. பி விட்டமின் மெயினாக பச்சை காய்கறிகளையும் மாமிச உணவு முறைகள் இருக்குது. இதுலேயும் வந்து முட்டையிலையும் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா B2, B12, அப்புறம் B5 விட்டமின். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நரம்புக்கு வந்து முக்கிய, மூளை தண்டுவட நரம்புகள் வந்து நன்றாக வேலை செய்ய அந்த விட்டமின் வந்து மிக முக்கியமான விட்டமின் ஆகும். அதுபோக பார்த்திங்கன்னா இ விட்டமின் இருக்குது. இ விட்டமின் வந்து ஆல்ரெடி இ விட்டமின், சி விட்டமின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அதுபோக முக்கியமாக தாது பொருட்களில் செலினியம். ஏன்னா அந்த செலினியம் வந்து ஒரு சில உணவு முறைகள் தான் இருக்குது. அது வந்து இது மெயினாக வந்து 22% ஆஃப் ஆர்டிஏ முறையில் வந்து முட்டையில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. அதுபோக கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், அயன் சத்துக்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரத்தத்தை விருத்தி செய்வதற்கும், கால்சியம் வந்து எலும்புகளுக்கும், மெக்னீஷியம் வந்து சதைகளுக்கும் முக்கியமான தேவையாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் 5 gram முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா 5 gram ஃபேட்டும், 6 gram புரதமும், 77 kcal இருக்குது, 200 mg கொலஸ்ட்ரால் இருக்குது. கொலஸ்ட்ரால் வந்து நார்மலாகவே நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா 2 gram உற்பத்தி, உடம்புலேயே உற்பத்தி ஆகுது. ஆனால் அந்த உற்பத்தி ஆகிற கொலஸ்ட்ராலில் வெறும் 200 gram தான் நம்ம இதில் சாப்பிட போகிறோம். இதில் அதிகபட்சமாக நம்ம சாப்பிட்றது ஒரு நாளைக்கு 3 முட்டை சாப்பிட்றோன்னு ஒரு ரிஸ்க் வச்சுருந்தோம்னா 600 mg தான் சாப்பிட போகிறோம். ஸோ அந்த மீதி இருக்கிற கொலஸ்ட்ரால் வந்து உடம்பு உற்பத்தி பண்ணிக்கும். ஸோ அந்த 3 முட்டை சாப்பிட்றதுனால நம்ம கொலஸ்ட்ரால் அதிகமாகாது. இருதய பாகங்கள், மற்ற பிரச்சனைகள் எதுவுமே, அந்த கொலஸ்ட்ரால் சர்க்கரை கொலஸ்ட்ரால் அதிகமாகாதனால், கொழுப்பு அதிகமாகதால் ஏற்படும் உபாதைகள் எதுவும் வராது. ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா புரதம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 200 mg இருக்குது. இது கம்மியாக நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கொலஸ்ட்ராலே நம்ம எடுத்துக்காம விட்டோம்னா நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு முக்கியமானது கொலஸ்ட்ரால்.
அது வந்து அளவாக எடுத்துக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் வந்து அதுவும் வந்து பேட் கொலஸ்ட்ரால் நம்ம சொல்கிறோம், இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம் ஆயில் திருப்பி ரீஃபைன் பண்ணி திருப்பி ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற ஆயில்ஸில் இந்த ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான். பட் இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மானோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், பாலி அன்சேச்சுரேட் ஃபேட்டி ஆசிட்ஸ். அதுபோக இருக்கிற கொலஸ்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் தான் இருக்குது. இதில் வந்து இந்த கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசத்தில் நம்ம ஒரு நாளைக்கு அதிக வச்சு ஒரு 3 முட்டை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து வர கொலஸ்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா 200 × 3 போட்டிங்கன்னா 600 மில்லிகிராம். ஸோ அந்த 600 மில்லிகிராம் நம்ம எடுத்துக்கிறப்போ நம்ம உடம்பு ஆல்ரெடி வந்து 2 கிராம் லிவர்லேயே நம்ம கல்லீரல்லையே வந்து கொலஸ்ட்ரால் வந்து உற்பத்தி ஆகுது. ஏன் கொலஸ்ட்ரால் வந்து உடம்புலேயே உற்பத்தி ஆகுது, அப்போ அது கெட்ட விஷயமானு கேட்டிங்கன்னா கிடையாது. பேசிக்காக நம்ம உடம்பு வந்து உடல் கட்டமைப்பு படி நம்ம உடம்புல உள்ள ஒரு ஒரு செல்களுக்கும் அந்த மெம்பரேன் இருக்குது, செல் மெம்பரேன். செல் மெம்பரேனுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம உயிர் வாழ தேவையான முக்கியமான ஹார்மோன்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டியாக இருக்கட்டும், இனவிருத்தி பண்ணுறக்கூடிய ஆண்களுக்கான ஹார்மோன் டெஸ்டோஸ்டனாக இருக்கட்டும், ஃபீமேலுக்கு உண்டான ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனாக இருக்கட்டும், எல்லாமே கொலஸ்ட்ரால்னால்தான் உருவாகிறது. ஸோ அப்போ வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியம், இதுக்கு மட்டும்தான் கொலஸ்ட்ரால் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதே வந்து இது பிரெயினோட ஃபங்க்ஷனுக்கும் வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியம். கொலஸ்ட்ரால் வந்து நார்மலாக 2 கிராம் லிவரில் உற்பத்தி ஆகுது. நீங்கள் அதிகமாக கொலஸ்ட்ரால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உற்பத்தி கம்மியாகிடும். கொலஸ்ட்ராலே எடுத்துக்காமல் நான் வந்து ஜீரோ ஃபேட் டயட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு உற்பத்தி பண்ணும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 2 கிராமுக்கு மேலே அதிகமாக நம்ம கொலஸ்ட்ரால் எடுத்துக்கிறப்போ தான் அதுலேயும் எஸ்பெஷலி வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடும் ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிடும் இந்த பேக்கரி ஐட்டம்ஸு இது பப்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடுவதன் மூலமாக இது வர்றதுனால தான் பிரச்சனையால தான் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகி அது வந்து ரத்த குழாய்கள் படிந்து இருதய பிரச்சனைகளையும் மற்ற உபாதைகளையும் கிரியேட் பண்ணுது. ஸோ கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு உயிர் வாழ மிகவும் அவசியம். 2 கிராம் வரைக்கும் நம்ம வந்து கொலஸ்ட்ரால் எடுத்துக்கலாம். அந்த கொலஸ்ட்ரால் நாம் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அது போக மீதி இருக்கிற கொலஸ்ட்ராலை லிவர் உற்பத்தி செய்யும். இதுதான் வந்து முக்கியமானது. இதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த முட்டையில் இருக்கிற கொலஸ்ட்ரால் வந்து HDL அப்படிங்கிற குட் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துது. அதே மாதிரி LDL அப்படிங்கிறது பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது பார்த்திங்களா. அந்த பேட் கொலஸ்ட்ரால்லையே 3 விதம் இருக்குது. அந்த 3 விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா LDL கொலஸ்ட்ராலோட டென்சிட்டி அதனுடைய அடர்த்தி தன்மையை பெருசு பண்ணி அதை பேட் கொலஸ்ட்ராலை குட் கொலஸ்ட்ராலாக மாற்றுகிறது. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த எக் எடுத்துக்கும் போது இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸையும் வந்து இது வந்து குறைக்கிறது. இது 3 வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலை வந்து மெட்டபாலிசத்தில் எக் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால இருக்கிற நல்ல விஷயம். இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால்னால் வர என்ன பிரச்சனைகள், ஹார்ட் ப்ராப்ளம், நரம்பு ப்ராப்ளம், அந்த மாதிரி அந்த ரத்த குழாய்கள் படிவதால் ஏற்படக்கூடிய ரத்த கொதிப்பு அது போன்ற வியாதிகள் எதுவும் வந்து இதை வந்து இதில் முட்டை எடுத்துக்கொள்வதால் அதிகமாகாது அப்படிங்கிறது டேட்டா வைஸ் நம்ம சொல்லியிருக்கோம். அதை விட 3வது முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொலைன் அப்படிங்கிற ஒரு மெயின் காம்போனண்ட்டு முட்டையில் மட்டுமே உள்ளது. இந்த கொலைன் அப்படிங்கிற காம்போனண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மூளை தண்டுவடம் அது போக சதைகளில் அந்த நரம்பு போய் சதையில் ஜாயிண்ட் ஆகிற இடம். ஸோ இது எல்லாத்துக்கும் நரம்புகள் நன்றாக வேலை செய்ய இந்த அசிட்டைல் கொலைன் அப்படிங்கிற ஒரு காம்போனண்ட் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நம்ம சொல்கிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இருந்தால் தான் இந்த மூளைகள் நன்றாக வேலை செய்யும், சதைகள் வந்து நன்றாக வேலை செய்யும், அந்த நரம்புகள் நன்றாக வேலை செய்யும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொலைன் மிகவும் முக்கியமானது. அது வந்து முட்டையில் அபரிவிதமாக உள்ளது. இந்த கொலைன் வந்து இதை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கன்சீவாக இருக்கிறவங்க கர்ப்ப காலத்தில் வந்து நம்ம முட்டை எடுத்துக்கொள்வதன் மூலமாக நான்வெஜ் இருக்கிறவங்க முட்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து நியூரல் டியூப் டிஃபெக்ட் வந்து இல்லாமல் நியூரல் டியூப் டிஃபெக்ட்னா அந்த முதுகு தண்டுவடத்தில் நரம்பு பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் பிறக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆய்வே சொல்லுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து நார்மலாக இருக்கிற புரதச்சத்து இல்லாமல் அதனோட ஏற்கிற கொழுப்பு சத்து நல்ல கொழுப்பு சத்தாக இருக்கிறது, நிறையா வியாதிகளை குறைக்கிறது, முக்கியமாக இந்த நரம்பு சம்பந்தமான அந்த கொலைன் போன்ற காம்போனண்ட்டுகள் இதில் இருக்குது. புரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லா புரதம் மாதிரி இல்லாமல் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் ரெஃபரன்ஸ் புரதம், அதாவது இதை வந்து முன்னுதாரணமாக நம்ம வச்சுருக்கோம் அந்த புரதத்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த WHO நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த புரதத்தை வச்சு தான் மற்ற புரதங்களை வந்து கணக்கிடுவோம். இதை வந்து 100% அப்படின்னா இது மாதிரி எக்கு மாதிரி இருக்குதா, மில்க் மாதிரி இருக்குதா, இது ஃபிஷ் மாதிரி மீன் மாதிரி இருக்குதா, இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் ப்ரோட்டீன். ஏன் ரெஃபரன்ஸ் ப்ரோட்டீன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா 21 அமினோ ஆசிட் இருக்குது. அந்த 21 அமினோ ஆசிட்டில் வந்து 12 அமினோ ஆசிட் நம்ம உடம்புலேயே உற்பத்தி ஆகும், மீதி 9 அமினோ ஆசிட் உடம்பு உற்பத்தி செய்யாது. அதை தான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்னு சொல்கிறோம். எசென்ஷியல் அப்படின்னா கட்டாயமாக நம்ம உணவிலிருந்து எடுத்துக்கொள்ளணும். அந்த ஏன்னா உணவிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த 9 அமினோ ஆசிட் எந்த உணவில் இருக்குதோ அதுதான் வந்து சிறந்த உணவு நம்ம சொல்கிறோம். அந்த உணவில் வந்து பார்த்திங்கன்னா
மீன் அது போன்று எக்கு எக்கில் இருக்கிற ப்ரோட்டீன் முட்டையில் உள்ள புரத சத்தும் வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமாக இருக்குது. அதனால தான் இதை நம்ம ரெஃபரன்ஸ் ப்ரோட்டீன் சொல்கிறோம். இது முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்கரல் மட்டும் கிடையாது, மஞ்சக்கருளையும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் மஞ்சக்கரல் எடுத்துக்கொள்வதன் மூலமாக கொலஸ்ட்ரால் மட்டும் கிடையாது, அதில் வெள்ளைக்கருக்கு ஈக்குவலாக இருக்கிற கொழுப்பு சத்தும் அதில் இருக்குது. அது போக அதில் வந்து விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், கொலைன் அது போக முக்கியமான காம்போனன்ட்ஸ் இருக்குது, தாது பொருட்கள் இருக்குது. அது ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டையிலே இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட். இப்போ வந்து நம்ம கண்ணுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த முட்டை. ஏன் கண்ணுக்கு நல்லதுன்னா விட்டமின் ஏ இருக்குது, அதனால் நல்லது. அது போக இதில் வந்து நம்ம அந்த கேரட்டில் இருக்கிற கரோட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும், அது வந்து கண்ணுக்கு நல்லது, கண்களில் ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. அது மாதிரியே முட்டையிலும் அந்த வந்து லியூட்டின் அண்டு ஜியாசாந்தீன் இந்த ரெண்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட மெயினான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்களில் ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. எங்கெங்கே மெயின் ஆகுது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு உள்விழி, அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டினா, ரெட்டினாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்குலார் டீஜெனரேஷன், இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு முட்டை எடுத்துக்கொள்வதன் மூலமாக புரதம் கிடைக்குது, கார்போஹைட்ரேட் மிகவும் கம்மியாக இருக்குது, இது போகிற லூட்டீன் அண்டு வந்து ஜாந்தீன் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்னால் வந்து இந்த மேக்குலார் டீஜெனரேஷன் ஆகாமல் கண்கள் பின்புறம் புறை ஏற்படாமலும் முன்புறம் கேட்ராக்ட் அப்படிங்கிற கண்ணில் கருவெளியில் வந்து புறை வருது பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து தடுக்குது. ஸோ கண்களுக்கு விட்டமின் ஏ போக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸான ஜாந்தீன் லியூட்டீன் இருக்கிறதுனால இது கண்களுக்கு மிகவும் நல்லது முட்டையை பொறுத்த மட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எக்கு சாப்பிட்டா வெயிட்டே நம்மளுக்கு குறையும். எப்படி கொலஸ்ட்ரால் இருக்குதுங்கிறீங்க, ஹார்ட் ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லிட்டீங்க, ஓகே எக்கு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வருது, அப்போ எப்படி உடம்பு எடை குறையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் யூஸ்வலாக நம்ம வந்து பிரெட் ஆம்லேட் அந்த மாதிரி வந்து சாப்பிடுவதன் மூலமாக சர்க்கரை இல்லாமல் முடிந்தளவுக்கு சர்க்கரையை குறைத்துக்கொள்ள வேண்டும். பிரெட்டுங்கிறது ஒரு கார்போஹைட்ரேட்டு, டைரெக்டாக நம்ம வந்து ஆஃப் பாயிலாவோ இல்லை பாயில் பண்ணியோ சாப்பிட்லாம். கார்போஹைட்ரேட்டுகள் வந்து குறைவான கார்போஹைட்ரேட்டுகளை எடுத்துக்கொள்ளும் ஒரு பிரெட் ரெண்டு பிரெட் போட்டு ஆம்லேட் நம்ம சாப்பிடுவதன் மூலமாக என்னாகுன்னா சேட்டைட்டி அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டோன்னே நமக்கு வந்து அந்த எனர்ஜி கலோரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 77 கலோரிஸ் இருந்து கிடைக்குது. ஒரு நாளைக்கு நமக்கு 2000 கலோரி தேவை, 77 கலோரி வந்து இதில் கிடைக்கிறது ஒரு முட்டையில். ஒரு ரெண்டு முட்டை சாப்பிட்டுன்னு வச்சுங்களேன் ஒரு 150 கலோரிஸ் கிடச்சிரும். அந்த 150 கலோரிஸ் போக இதில் நம்ம சாப்பிட்ட உடனே வயிறு வந்து ஃபுல்னஸ் ஆன மாதிரி வயிறு நல்லா நிறைஞ்ச மாதிரி ஆயிரும், பசி நம்மளுக்கு அடங்கிடும். அதனால் நம்ம வந்து காலையில் வந்து அந்த கார்போஹைட்ரேட் ரைஸ் ஐட்டங்கள் சாப்பிடுவதை நம்ம குறைப்போம். அப்போ வந்து பசியின்மை ஏற்பட்டு அதனால் உடல் எடை குறையும். ஸோ அதனால் வந்து இது வந்து வெயிட் லாஸ், இது வந்து நிறைய மெத்தட்ஸில் ஃபைபர் டயட் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் இருக்கும். ஆனால் இதில் வந்து டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா முட்டை சாப்பிட்டு முட்டையின் மூலமாக பசியின்மை ஏற்பட்டு அதனால் உடல் எடை குறையும் பொழுது மற்ற உணவு முறைகளை சாப்பிட்டு உடல் எடை குறைவதற்கும் இதுக்கும் டேட்டா பார்த்தோன்னா இதில் வந்து நன்றாக குறைகிறது. பாடி மாஸ் இண்டெக்ஸு அந்த பாடியில் இருக்கிற ஃபேட் குறையிறது வெயிட் குறையிறது இரண்டுமே நன்றாக இருக்கிறது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் 7வது வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மீன் சால்மன் மீனில் இருக்குது, மத்தி மீனில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், இதெல்லாம் வந்து நல்ல கொழுப்பு, நம்ம உடம்பில் வந்து நல்ல கொழுப்பாக இருக்கும். இந்த நல்ல கொழுப்பு ஏன் இதை நல்ல கொழுப்புன்னு நம்ம சொல்கிறோம்னா இதில் வந்து HDL கிடையாது, பட் ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த LDL ட்ரைகிளிசரைட்ஸ் இது போன்ற காம்போனண்ட்டுகளை நம்ம உடம்பில் அதிகமாகிடுச்சுன்னா அதெல்லாம் வந்து கெடுதல், அந்த கெடுதலை வந்து இது தடுக்கிறது. எப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரத்தத்தில் உள்ள அந்த ட்ரைகிளிசரைட்ஸ் லெவலையும் LDL லெவலையும் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து குறைக்கிறது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ போல் விட்டமின் ஏ போல் அது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உள்ளது, இதுவும் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஸோ இத்தனை உள்ள முட்டையை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க டேட்டா படி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 முட்டை எடுத்துக்கலாம். 3 முட்டை எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 மில்லிகிராம் ஒரு முட்டையில் 600 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு கிடைக்கும். மீதம் உள்ளது லிவர் சிந்தசிஸ் பண்ணிக்கும், இல்லை மற்ற நல்ல கொழுப்புகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக நம்ம உடம்பில் அந்த கொழுப்புகள் அதிகமாக படியாமல் உயிருக்கு நன்றாக வாழ்வதற்கு அது வந்து முக்கியமாக இருக்கிறது. 1. 2வது வந்து பார்த்திங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் செயலை வந்து இது வந்து கம்மி பண்ணி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துகிறது. அதனால் மற்ற உடல் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய இறுதி வியாதி மற்ற பிரச்சனைகள் இருந்து இது நம்ம தவிர்க்கிறது. இதுலேயும் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பாயில் பண்ணி எடுத்துக்கொள்வதா இல்லை வந்து நம்ம ஆஃப் பாயில் சாப்பிட்லாமா ஃபுல் பாயில் சாப்பிட்லாமா இது மாதிரி ஆம்லெட் போடலாமா இது மாதிரி பொரியல் போட்டு சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணுறது வந்து தான் பெட்டர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் எல்லாமே வந்து ஆயில் இருக்கும், இது வந்து பாயில் பண்ணுறதுல ஸ்டீம் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து மேற்கொண்டு எண்ணெய்கள் நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோம், கடலை எண்ணெய் நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுறோமா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோமா அந்த மாதிரி எண்ணெய்கள் யூஸ் பண்ணும்பொழுது அது வந்து அன்சேச்சுரேட் ஃபேட்டி ஆசிட் இருக்குது, அது நல்லது. பட் மற்ற எண்ணெய்கள் யூஸ் பண்ணும்போது அந்த எண்ணெய்களால் வர்ற கொழுப்புகள்னால் வரக்கூடிய எனர்ஜி நம்மளுக்கு வந்து கலோரிஸ் அதிகமாகி அதனால் வெயிட் கெயின் வரலாம். ஸோ முடிந்த அளவுக்கு
பாயில் பண்ண எக் எடுத்துக்கலாம். பட் நம்ம மூணு எக் பாயில் பண்ண எக் எடுக்க முடியாட்டி ஒரு ஒரு எக் பாயில் பண்ண எக் எடுத்துக்கிட்டு ஒரு பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறது மூலமாக அந்த எக்ஸ்ட்ரா கலோரிஸ் வராமையும் வெயிட் கெயின் வராமையும் அந்த உடம்புகள் கெட்ட கொழுப்புகள் படியாமையும் தவிர்த்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.